இடம் வளம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினராக பாலாஜி ஐயர் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். இப்போ வந்துட்டு ரொம்ப மும்முரமா நடந்துட்டு இருக்கிற செந்தில் பாலாஜி அவர்களின் நீக்கம், கவர்னரை பத்தி, இந்த மாதிரி இஷ்யூங்களை பத்தி நிறைய பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். இப்ப செந்தில் பாலாஜி அவர்களை நீக்கி ஆளுநர் போட்ட உத்தரவை அவரே நிறுத்தி வச்சிருப்பதுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கறிஞர் எம்எல் ரவியின் வழக்குல ஆளுநருக்கு எப்படி உயர்நீதிமன்றம் உத்தரவிட முடியும்னு சொல்லி நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கு. ஆளுநருக்கு நீதிமன்றம் உத்தரவிட முடியுமா? சட்டம் அதற்கு அனுமதிக்குதா? மேடம், ஒரு சம்சேர் சிங் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப்னு ஒரு ஃபேமஸ் கேஸ் ஒன்னு இந்தியால இருக்கு மேடம். ஓகே சார். அந்த கேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து 7 ஜட்ஜ் உட்கார்ந்து அந்த தீர்ப்பு கொடுத்தாங்க. அந்த தீர்ப்புல என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து கவர்னருக்கு எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் எதுவும் கிடையாது அப்படின்னு ஒரு இது ஒண்ணு கொடுத்தாங்க. பட் ஆனா அந்த கேஸ்லயும் பாத்தீங்கன்னா கவர்னரை டைரக்ட் பண்ணி நீங்க இதைதான் செய்யணும் அப்படின்னு கவர்னர் அவங்க டைரக்ட் பண்ணது கிடையாது. அது வந்து 1974 இருந்த கேஸ். அப்புறம் ரீசெண்டா நான் இருக்கக்கூடிய மகாராஷ்டிரால இதுக்கு முன்னாடி கோஷியாரின்னு ஒரு கவர்னர் இருந்தாரு மேடம். அவர் இந்த மாதிரி இங்க பாத்தீங்கன்னா 2 சபை உண்டு, மேல் சபை கீழ் சபைன்னு. அதுல வந்து ஒரு எம்எல்சியா 12 பேர் ரெக்கமெண்ட் பண்ணிருந்தாங்க. அதுல உத்தவ் தாக்கரேயுடைய பேரும் இருந்தது. அவர் அதுக்குள்ள எம்எல்சி ஆளுனா அவருக்கு இதா கண்டினியூ பண்ணிருக்க முடியாது அப்படின்ட்டு. அப்ப தீபாங்கர் தத்தா அப்படின்னு ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் இருந்தாரு இதுக்கு மும்பை கோர்ட்டுக்கு, ஹைகோர்ட்டுக்கு. அவர் என்ன கொடுத்தாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா தீர்ப்பு வந்து கவர்னர் ஆஸ் அ கவர்னருக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது, ஆனால் எங்களால் டைரக்ட் பண்ண முடியாது அப்படின்னு வந்து அதுல வந்து ரொம்ப கிளியரா கொடுத்திருந்தாங்க. ஒரு கான்ஸ்டிடியூஷன் ஆப்ளிகேஷன் இருக்கு கவர்னருக்கு, அந்த கான்ஸ்டிடியூஷன் ஆப்ளிகேஷன் படி அவர் வந்து செயல்படுவார் நாங்க நினைக்கிறோம். பட் இதை நீங்க உடனடியா கையெழுத்துட்டு இந்த 12 பேரையும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு எங்களால வந்து பேச முடியாது அப்படின்ட்டு. அப்ப என்ன சொன்னாங்கன்னா, கோர்ட் என்ன சொன்னா, வி ஆர் ஒன்லி ஆஸ்கிங் ஃபார் எ டிசிஷன் டு பி டேக்கன், ஆல்தோ த கவர்னர் இஸ் நாட் ஓபன் டு ஜுடிஷியல் ஆர்டர்ஸ், இஸ் ஆக்ஷன்ஸ் ஆர் இன்ஆக்ஷன்ஸ் ஆர் ஓபன் டு ஜுடிஷியல் ஆர்டர்ஸ். ஒரு ஜுடிஷியல் ஆர்டர் வழியா ஒரு கவர்னரை இது பண்ண முடியாது அப்படின்னு மும்பை ஹைகோர்ட் போன வருடம் கொடுத்த தீர்ப்பு மேடம். ஓகே சார். இப்போ ஆளுநருக்கு வந்துட்டு தனி அதிகாரம் கொண்டவர், கிட்டத்தட்ட ஒரு சட்டப்பேரவை சபாநாயகருக்கு எப்படி நீதிமன்றங்கள் உத்தரவிட முடியாதோ அதுபோல ஆளுநருக்கும் உத்தரவிட முடியாதுன்னு சொல்லப்படுது, இது சரிங்களா மேடம்? இதுக்குதான் நான் இதை என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்றேன்னா, 2007 இருந்து 2010 வரையில் வந்து முன்னாலைய யூபிஏ கவர்மெண்ட்ல ஒரு ரிட்டையர்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அதாவது தலைமை நீதிபதி, இந்தியாவோட தலைமை நீதிபதி ரிட்டையர் ஆன மதன் மோகன் பூன்சின்னுங்கிற வச்சு ஒரு கமிட்டி ஒன்னு போட்டாங்க மேடம். அந்த கமிட்டி என்னன்னா ஸ்டேட் சென்ட்ரல் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும்னு. அதுல 7 வால்யூம் இருக்கு, அது வந்து ஹியூஜ் வால்யூம் சார், 7 வால்யூம். அதுல ஒரு வால்யூம் கவர்னரோட பவர்ஸ் பத்தி ரொம்ப அழகா அவர் பேசியிருப்பாரு. அதுல கவர்னருக்கு இந்தந்த பவரை டைல்யூட் பண்ணணும், இன்ஃபேக்ட் ஒரு கவர்னரை திரும்பி பெற வேண்டும் என்றால் அதற்கு அசம்பிளிக்கே பவர் கொடுக்கணும்னு கூட அதுல வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருந்தாரு. அது சீஃப் ஜஸ்டிஸ் மதன் மோகன் பூன்சின்னு. இப்ப இந்த கேள்வி எங்கேருந்து வருகிறது என்றால், இன்னைக்கு திமுக கவர்னர் மேல 1000 குற்றச்சாட்டு சொல்லுது, ஆனா 2007-2013 வரையில், அதாவது 14 பிறக்கிற வரையில் அவங்களோட கூட்டணியில இருந்தாங்க காங்கிரஸோட. அப்ப நினைச்சிருந்தா இந்த கமிஷனை வந்து அவங்க சட்டமாக ஆக்க சொல்லி போராடி இருக்கலாம், ஏன்னா இவங்க இல்லைன்னா அந்த ஆட்சியே இல்லைன்றது. ஆனா அன்னைக்கு இந்த சீஃப் ஜஸ்டிஸ் மதன் மோகன் பூஞ்சியோடது எதுவுமே ரெக்கமெண்டேஷனை சட்டமாக்க முயற்சி எடுக்காமல் இன்னைக்கு யார் யாரையோ வச்சு, இந்த எம்எல் ரவி யார் யாரையோ வச்சு கேஸ் மூவ் பண்றாங்க. பட் ஆஸ் ஆஃப் நவ் கான்ஸ்டிடியூஷன்ல வானதாப அதிகாரம் கவர்னருக்கு இருக்கிறது என்றால் இருக்கிறது. கோர்ட் கெனாட் டைரக்ட் த கவர்னர் மேடம். கோர்ட் கெனாட் டைரக்ட் த கவர்னருங்களா? கெனாட். அதுக்கு நான் உங்களுக்கு 2 கேஸ் கொடுத்துட்டேன். 1974 சம்சீர் சிங் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப், மகாராஷ்டிரால வந்து ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா வர்சஸ் சிவசேனா உத்தவ் தாக்கரே கவர்மெண்ட். ஓகே. ஆஸ் பர் யூ சார், இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த சம்சேர் சிங் வழக்குல ஆளுநரின் வரம்புகள் குறித்த உச்ச நீதிமன்றத்தின் 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வு வந்துட்டு தெளிவுபடுத்திருந்தது. ஆனாலும் தான் எடுத்த ஒரு முடிவை தானே நிறுத்தி வைப்பது அப்படிங்கறது வந்துட்டு சட்டப்படி ஆளுநருக்கு உரிய அதிகாரத்தின் கீழே தானே வருது? ஆமா மேடம், உரிய அதிகாரத்துக்கு கீழே தான் வருதுங்க. சோ ஹீ கேன் டிசைட் இல்லைங்களா? வெரி மச் ஹி கேன் டிசைட். அதனாலதான் ஆரிஃப் கான் மாண்புமிகு கவர்னர் இருக்காருல்ல கேரளாவோடது, அவருக்கு கூட கேரளா ஹைகோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்தது. அவர் வந்து ஒரு 5 வைஸ் சான்சலரை திருப்பி அமைச்சிட்டு தனக்கு தெரிந்த 5 பேரை வந்து அப்பாயிண்ட் பண்ணாரு. அப்ப கவர்னருக்கு அந்த அதிகாரம் நிறுத்தி வைப்பது, ரிஜெக்ட் பண்ணுவது, இல்ல கவர்னரே பிக் அண்ட் சூஸ் பண்ணி யார வேணா ரெக்ரூட் பண்ணலாம், அதுல நாங்க தலையிட முடியாது, கவர்னருடைய விஸ்டம் அது, ஏன் இந்த 5 பேரை நீங்கள் செலக்ட் செய்தீர்கள்னு
கவர்னர்ட்ட நாங்க கேள்வி கேட்க முடியாதுன்னு கேரளா ஹைகோர்ட்டும் சொல்லிருக்கோம். இதுவரைக்கும் இடம் வளம் நேயர்களுக்கு உங்கள் நேரத்தை கொடுத்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி மேடம்.